Hello friends, welcome to Startup Projects. Now, in this video, we will discuss how to react to Razorpay payment integration. We will discuss this video. So, we will go to the video. Alright. Now, first, we will navigate to the command prompt and navigate. So, we will go to the root directory, cd space, react app, and root directory. So, we will go to and then, we will create a project. npx space create react app space app name. So app name vandu na payment app appdin solli vekkiren seringla. Okay, ip enter pannidunga. Enter pannitingna for a few minutes mundu time edukum, so konja wait pannunga, ipo project create aidum. Alright guys, we have a project created. So, the VS Code open panni, and the project event open panni konga, saringla. So, new window create panni irunga. Panni itte, and the project engar konga, and the navigate panni open panni saringla. Ennadu untu nam pedala ochan D drive la, React app la thana ochirunga. So, React app la poyidunga. Poyitte, payment app nu ochirunga. See, inda parunga first day adha irukku. So, adha click panni irunga. So, click panni open panni itte. அதல வந்து app.js ஓபன் பண்ணுங்க சரிங்களா சோர்ஸ் குள்ள இருக்கும் ஓபன் பண்ணிட்டு ஒரு புது டெர்மினல் வந்து ஒன்னு கிரியேட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு npm space start அப்படினு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் போடுங்க சரிங்களா npm space start கமாண்ட் போட்டீங்க அப்படினா நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் சோ நம்ம ஆப் வந்து பைனா வர்க் ஆகுதா அப்படினு சொல்லிட்டு இப்ப செக் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ ஆல்ரைட் வெயிட் பண்ணுங்க இப்போதான் ஆப் வந்து லோட் ஆகுது Alright guys, app வந்து இப்ப ஃபைனலா வர்க் ஆகுது. சோ வாங்க நம்ம உள்ள போய் சேஞ்சஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம் சரிங்களா? Alright, உள்ள வாங்க. உள்ள வந்து இந்த ஹெட்டர் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஹெட்டர் செக்ஷன அப்படியே எடுத்துருங்க சரிங்களா? எடுத்துட்டு இப்போ என்ன பண்றீங்க அப்படினா ஒரு h2 டாக் போட்டுக்கோங்க. h2 டாக் போட்டு Razorpay payment integration in react னு சொல்லி சும்மா டைட்டில் வச்சுக்கோங்க சரிங்களா? Razorpay payment integration using react inch best pa save panirenga all right ipo paarenga namakku vante Razorpay payment integration using react all right guys ipo namakku inda title vandiruchu so ipo idhukku eduthu pathinga appo na oru line space gap pottukonga gap pottittu oru text box onnu create panikonga seringla andha text box edhukku appdinu pathina நாம எவ்வளவு அமௌண்ட் னு சொல்லி enter பண்ணனும்ல அதுக்காக வந்து ஒரு text box create பண்ணிக்கோங்க input type equal to text அப்படினு சொல்லி போட்டுட்டு ஒரு text box create பண்ணிக்கோங்க and then வந்து இன்னொரு line space gap போடுறங்க வெட்டு ஒரு button create பண்ணிக்கோங்க ஏனா நம்ம button click பண்ண உடனே அந்த payment gateway வந்து open ஆகும் இல்லீங்களா சோ அதுக்காக வந்து ஒரு button வந்து ஒன்னு create பண்ணிக்கோங்க சரிங்களா right இப்போ save பண்ணிடுங்க see இப்போ spacing வந்து கரெக்டா இல்ல சோ வந்து ரெண்டு line space gap போட்டுக்கோங்க சரிங்களா right ரெண்டு லைன் ஸ்பேஸ் விட்டீங்கன்னா இப்போ கொஞ்சம் கரெக்டா இருக்கு ஆல் ரைட் இப்போ வந்து இதுல பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துருங்க சரிங்களா பிளேஸ் ஹோல்டர் வந்து என்டர் அமௌண்ட் அப்படினு சொல்லி கொடுத்துருங்க என்டர் அமௌண்ட் கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிடுங்க இப்போ சேவ் பண்ணிட்டீங்கன்னா இதுல வந்து இப்போ நீங்க அமௌண்ட் என்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா ரைட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணனும்னா இதுல இருந்து அமௌண்ட்ட வாங்கணும்ல சோ அதுக்காக வந்து ஒரு யூஸ் ஸ்டேட் வந்து ஒன்னு கிரியேட் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி இந்த அன்யூஸ்ட் இம்போர்ட் எடுத்து விட்டுருங்க தேவையில்ல So, first, we will import the use state. Import react, comma, use state. Import use state. Right. Now, import the text box. The value get or use state. Create the use state. Use state. So, we will amount to use state. Create the empty string. Right. Value equal to amount னு சொல்லி கொடுத்துருங்க
இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ அங்கே என்ன அந்த ஸ்டேட்டில் வந்துட்டு என்ன அமௌண்ட் இருக்கோ அதுதான் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ அதை ஆன் சேஞ்ச் பண்ண உடனே என்ன நடக்கணும்னு சொல்லணும், ரைட்? ஆன் சேஞ்ச் பண்ண உடனே ஒரு ஹேண்ட்லர் எழுதணும், உள்ளே வந்துட்டு ஈவெண்ட்டு பாஸ் பண்ணுங்கள். ஈவெண்ட்டு பாஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆரோ மார்க் ஃபங்க்ஷன் போட்டுட்டு இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா செட் அமௌண்ட் கொடுக்கணும். செட் அமௌண்ட் ஆஃப் இதில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ அங்கே போகணும் ஸ்டேட்டுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும், சரிங்களா? இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன அமௌண்ட் என்டர் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து இந்த ஸ்டேட்டுக்கு போயிடும், ஓகேங்களா? ஆல்ரைட், போயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இந்த பட்டன் கொண்டு ஒரு ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம், சரிங்களா? ஆன் கிளிக் ஈக்குவல் டு ஹேண்டில் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைப்போம், ஓகேவா? ஹேண்டில் சப்மிட், ரைட்? இப்போ வந்துட்டு அந்த ஹேண்டில் சப்மிட் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிடலாம். கான்ஸ்ட் ஹேண்டில் சப்மிட் ஈக்குவல் டு உள்ளே வந்துட்டு அதே மாதிரி அந்த ஈவெண்ட்டை வந்துட்டு ரிசீவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இ டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி போடுறீங்க, சரிங்களா? அதாவது ஃபார்ம் வந்துட்டு சப்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், சரிங்களா? அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா இஃப் சப்போஸ் வந்துட்டு நம்ம என்டர் பண்ணுறோம் பார்த்தீங்களா அமௌண்ட்டு அது வந்துட்டு ஈக்குவல்டி எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு ப்ளீஸ் என்டர் சாரி அலர்ட் போடணும், அலர்ட் ப்ளீஸ் என்டர் அமௌண்ட் அப்படின்னு சொல்லணும், சரிங்களா? ப்ளீஸ் என்டர் அமௌண்ட், ரைட்? அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ இந்த இடத்துல தான் எனக்கு வந்துட்டு எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா அலர்ட் பண்ணு, அப்படி இல்லை அப்படின்னா பேமெண்ட் கேட்வே ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லி இங்கே தான் அப்புறம் ஃபங்க்ஷனாலிட்டி எழுதணும். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வேல்யூ கரெக்டாக வருதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா? அலர்ட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம், ரைட்? இப்போ போட்டுட்டு இப்போ சும்மா நான் சப்மிட்டை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அங்கே பாருங்கள் ப்ளீஸ் என்டர் அமௌண்ட்டுன்னு காட்டும். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு 100 ரூபீஸ்ன்னு போட்டுட்டு இப்போ நான் சப்மிட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் 100 ரூபீஸ் காட்டுது. ஆல் ரைட், அப்போனா ஃபைனாக தான் ஒர்க் ஆகுது நமக்கு இது, ஓகே ஃபைனாக ஒர்க் ஆகுது. வாங்க இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ரேசார்பே வந்துட்டு அது இம்போர்ட் பண்ணணும். இண்டெக்ஸ் டாட் எஸ்டிஎம்எல் ஃபைல் போயிடுங்க. ஃபைல் போயிட்டு இருங்க, நான் உங்களுக்கு இதை காட்டிடுறேன். சரி, பார்த்துக்கோங்க. இந்த இதை பார்த்து உங்கள் இண்டெக்ஸ் டாட் எஸ்டிஎம்எல்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ நான் அதை காப்பி பண்ணிடுறேன். இந்த ஸ்கிரிப்டாக காப்பி பண்ணிவிட்டு உங்கள் இண்டெக்ஸ் டாட் எஸ்டிஎம்எல் பப்ளிக்கில் போயிட்டு இண்டெக்ஸ் டாட் எஸ்டிஎம்எல் போயிடுங்க. போயிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க்கு கீழே இதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்துட்டு உங்களுக்கு இம்போர்ட் ஆகிடும், சரிங்களா? ரைட். இப்போ வந்துட்டு ஆப் டாட் ஜேஎஸ் வந்துடுங்க. இப்போ இந்த இதில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம அந்த ரேசார்பேக்கான கோட் எழுதணும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வேறு ஆப்ஷன்ஸ் ஈக்குவல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துட்டு க்ரியேட் பண்ணுங்கள், ஒரு வேரியபிளு. அதில் வந்துட்டு ஒரு 2 கர்லி ப்ரேசஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கீன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, சரிங்களா? கீ வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லணும். அதுக்கடுத்து வந்துட்டு கீ சீக்ரெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. நான் இது ரெண்டே உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நான் டைப் பண்ணுறதை அப்படியே நீங்கள் டைப் பண்ணுங்கள், சரிங்களா? கீ சீக்ரெட் வந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு தான் சொல்லணும். அதுக்கடுத்து வந்துட்டு அமௌண்ட் எவ்வளோ, அமௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லணும். அமௌண்ட் வந்துட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த அமௌண்ட்டு, ரைட்டா? அந்த அமௌண்ட் *100 போட்டீங்க அப்படின்னா தான் உங்களோட நீங்கள் என்ன அமௌண்ட் கொடுக்குறீங்களோ அந்த அமௌண்ட் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அங்கே வந்துட்டு பேமெண்ட் கேட்வேக்கு போகும், சரிங்களா? ரைட். இப்போ இந்த அமௌண்ட் என்டர் பண்ணிட்டீங்க. அதுக்கடுத்து வந்துட்டு கரன்சி வந்துட்டு எந்த INR இல்லை என்னது நம்ம கரன்சி ஸ்டேட் இருக்கும் பார்த்தீங்களா, INR இல்லை என்னதோ அந்த இதை கரெக்டாக கொடுக்கணும் நம்ம இதுக்குள்ளே. கொடுத்துட்டு அதுக்கடுத்து வந்துட்டு நேம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இந்த நம்ம நேம் கேட்பாங்க. அந்த இதில் வந்துட்டு இப்போ நம்மளோட சேனல் நேமும் சும்மா கொடுக்கலாம், ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட்ஸ் JECTS, ரைட்? இப்போ ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட்ஸு. அந்த வந்துட்டு டெஸ்கிரிப்ஷன் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டெஸ்கிரிப்ஷன் வந்துட்டு சும்மா ஃபார் டெஸ்டிங் பர்பஸ்ன்னு சும்மா போடுவோம், சரிங்களா? ஃபார் டெஸ்டிங் பர்பஸ், ரைட்? ஃபார் டெஸ்டிங் பர்பஸ்ன்னு போட்டுட்டு பக்கமாக போட்டுருங்க. போட்டு இப்போ இந்த ஹேண்ட்லர் வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஹேண்ட்லர்ன்னு போட்டு ஒரு ஃபங்க்ஷன் போடுங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் நமக்கு வந்துட்டு என்ன ரெஸ்பான்ஸ் வருதோ அந்த ரெஸ்பான்ஸை வந்துட்டு இங்கே கெட் பண்ணுவோம், சரிங்களா? ரெஸ்பான்ஸ் இப்போ நமக்கு இது ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா, அந்த ரெஸ்பான்ஸில் வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா அலர்ட் அந்த ரெஸ்பான்ஸ் டாட் நம்ம வருது பார்த்தீங்களா உள்ள ரெஸ்பான்ஸு, அந்த ரெஸ்பான்ஸ் டாட் அந்த பேமெண்ட் ஐடியை வந்துட்டு நான் வாங்குகிறேன், சரிங்களா? ரேசர்பே பேமெண்ட் ஐடி
பேமெண்ட் ஐடி. நமக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஹேண்ட்லர் ஃபங்க்ஷன் வரும். ஹேண்ட்லர் ஃபங்க்ஷன் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸை கெட் பண்ணி அந்த ரெஸ்பான்ஸ் மூலியமாக இருக்க அந்த ரேசார்பே பேமெண்ட் ஐடியை வந்துட்டு இது கெட் பண்ணி நமக்கு அலர்ட் பண்ணும் சரிங்களா. அதுக்காக தான் இந்த கோடு ரேசார்பே பேமெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அதுக்கடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் இங்கே ஒரு கமா போட்டு ப்ரீஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டுக்கோங்க. ப்ரீஃபில் இஸ் டூ இந்த இதுக்குள்ளே என்னென்ன வரும் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு. ஸோ அப்போ வந்துட்டு நான் சும்மா ஏ நேம் கொடுத்துக்கிறேன் வேல்முருகன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இமெயில் கேட்போம். ஸோ அந்த இமெயில் வந்துட்டு என்னோடய மெயில் ஐடியை நான் கொடுக்குறேன் mvail1620r@gmail.com ரைட்டா. இப்போ கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு காண்டாக்ட் கேட்போம். ஸோ காண்டாக்ட் கொடுத்துருங்க. காண்டாக்ட் வந்துட்டு நான் சும்மா என்னோடய நம்ம சும்மா ஏதாவது ஒரு 10 நம்பர் அடிச்சுக்கோங்க. ரைட், ஏதாவது 10 நம்பர் அடிச்சுட்டு இப்போ கமா கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நோட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதை போட்டுக்கோங்க. நோட்ஸில் வந்துட்டு நம்ம அட்ரஸ் கொடுக்கணும் சரிங்களா. ADDRESS அட்ரஸ் வந்துட்டு என்ன அவங்க அட்ரஸ் ரேசர்பே கார்பரேட் ஆஃபீஸ்னு சும்மா டிஃபால்ட்டாக போட்டுக்கோங்க. கார்பரேட் ஆஃபீஸ் ரைட். இதை போட்டுட்டீங்க அப்படின்னா அண்ட் தென் வந்துட்டு நெக்ஸ்ட்டு தீமு நமக்கு அந்த பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. அந்த தீம் வந்துட்டு இப்போ நம்ம கொடுக்கணும் என்ன கலர் அப்படின்றது சரிங்களா. அதுக்கு தான் வந்துட்டு COLOR கலர் வந்துட்டு எனக்கு என்ன ஸோ /33 ஏதாவது நான் வந்துட்டு ஏதோ ஒரு கலர் கொடுக்குறேன் நீங்கள் எந்த கலர்னாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்றாப்புல சரிங்களா. நான் வந்துட்டு இந்த கலர் கொடுத்துருக்கேன். ஆல் ரைட், அவ்வளோதாங்க கைஸ். இப்போ வந்து செமிகோலன் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ ஒரு வேரியபிள் பேன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு நியூ விண்டோ டாட் ரேசர்பே ஆர் கேப்ஸு ரேசர்பே அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணுங்கள் சரிங்களா. ரேசர்பே ஆஃப் இந்த ஆப்ஷன்ஸ் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா. இந்த ஆப்ஷன்ஸை வச்சு எனக்கு வந்துட்டு இந்த ரேசர்பே கேப்பையோ ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரிங்களா. இந்த ஆப்ஷன்ஸை வச்சு எனக்கு ரேசர்பே கேப்பையோ ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு விண்டோ டாட் ரேசர்பே ஆஃப் ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸை வந்துட்டு இந்த ரேசர்பே ஃபஸ்ட் நம்ம இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த பே டாட் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது சரிங்களா. பே டாட் ஓப்பன் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் போட்டிங்க அப்படின்னா இந்த ரேசர்பே வந்துட்டு ஓப்பன் ஆகும் சரிங்களா. ரைட், இப்போ சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா கீ சீக்ரெட் இது வந்துட்டு இப்போ உங்களுக்கு என்னான்னு சொல்கிறேன். ஸோ கூகுள் போயிடுங்க ஃபஸ்ட்டு. போயிட்டு ரேசர்பே அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க சரிங்களா. ரைட், வெயிட் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகட்டும். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஆல் ரைட், இப்போ ரேசர்பே அப்படின்றத வந்துட்டு போடுங்க. ரைட், இந்த ரேசர்பேன்ற டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிடுங்க. ரைட், இப்போ வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இப்போ நான் வந்துட்டு ஆல்ரெடி டிஃபால்ட்டாக என்னோடய கூகுள் அக்கௌண்ட்டை வந்துட்டு நான் சைன்இன் பண்ணி வச்சுருக்கேன் அதனால நான் லாகின் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணல அப்படின்னா லாகினில் வந்துட்டு சைன்இன் வித் கூகுள் அப்படின்னு சொல்லி கொடுத்து உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ரைட், இப்போ நான் வந்துட்டு லாகின் கொடுத்துட்டேன். பெருங்க லோட் ஆகுது. நான் வந்துட்டு என் கூகுள் அக்கௌண்ட்டில் வந்துட்டு நான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன் அதனால நான் ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு. அப்படி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா லாகின் கொடுத்து சைன்இன் வித் கூகுள் கொடுத்து இப்படி உள்ளே வந்துருங்க சரிங்களா. வந்துட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்துட்டு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே வந்துருங்க. இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே மேலே வந்து இங்கே ஏபிஐ கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே வந்துருங்க. வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கீ ஐடி. இதை வந்துட்டு நம்ம எத்தனை தடவைனாலும் நம்ம ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ரீஜென்ரேட் பண்ணி செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த ரீஜென்ரேட் டெஸ்ட் கீ அப்படின்றத வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். டீஆக்டிவேட் ஓல்டு கீ இமீடியட்லி, அதாவது இப்போது நீங்கள் டிஃபால்ட்டாக முன்னாடி இருக்க கீ வந்துட்டு நான் உடனே வந்துட்டு டீஆக்டிவேட் பண்ணவா, அப்படி இல்லை அப்படின்னா 24 hours டீஆக்டிவேட் பண்ணுவான்னு கேட்கும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்தா பாருங்கள் நியூ கீன்னு போட்டு கீ ஐடியும் தனியாக வரும், கீ சீக்ரெட்டும் தனியாக வந்துடும். ஸோ வந்துட்டு இந்த கீ ஐடியை காப்பி பண்ணி உங்களோட கீ ஐடியில் கொடுத்துருங்க. ரைட்டா, ரைட். அண்ட் தென் கீ சீக்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் காப்பி பண்ணிவிட்டு நான் அங்கே கொடுத்துருங்க பார்த்தீங்களா கீ சீக்ரெட் இதில் கொடுத்துருங்க சரிங்களா. ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த கீயை வந்துட்டு நான் இப்போ நான் கொடுக்குற கீயை ட்ரை பண்ணாதீங்க. நான் கண்டிப்பாக அந்த வீடியோ முடியும், திருப்பி நான் ரீஜென்ரேட் பண்ணிடுவேன், உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன கீ இருக்கோ அந்த கீயை கொடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஆல்ரைட் கைஸ், இப்போ நமக்கு வந்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்கன்னா அலர்ட் கேட்கும், இதுக்கும் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களோட பேமெண்ட் பேஜுக்கு வந்துடுங்க சரிங்களா.
ரைட் பேமெண்ட் லிங்க்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா எனக்குள்ள இப்படி இருக்கும். ஆல் ரைட், இப்போ வந்துட்டு நம்ம ஆப்பு போயிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ சும்மா சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள். ப்ளீஸ் என்டர் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஒரு 100 ருபீஸ் போட்டு கிளிக் பண்ணுங்கள். 100 ருபீஸ் நான் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ சப்மிட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் ரேசார்பே பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகுது பாருங்கள். இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்தோம் பார்த்தீங்களா, ஸ்டார்ட்அப் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் டெஸ்டிங் பர்பஸ் அந்த எல்லாத்துமே வரும். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆப்ஷன்னு கேட்கும், கார்டா யூபிஐயா என்னன்னு கேட்கும். இப்போ கார்டுனா கார்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கார்டு நம்பர் கேட்கும். சும்மா சாம்பிள் நம்பர் கொடுத்துக்கலாம், 411111111 இது சாம்பிள் நம்பரு. அண்ட் தென் வந்துட்டு எக்ஸ்பைரி டேட்டு என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்பைரி டேட் நான் 28 கொடுத்துட்றேன். சிவிவி 123 சாம்பிளாக கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பே 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓப்ஸ், இதில் வந்துட்டு நம்பர் வந்துட்டு உங்களோட நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் வந்துட்டு ஓடிபி கேட்பாங்க போல். ஆல்ரெடி வெயிட் பண்ணுங்கள். அடி ஸ்கிப் சேவ், ஓகே ஸ்கிப் சேவிங் கார்டு கொடுத்துருங்க. ஸ்கிப் சேவிங் கார்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஓடிபி கேட்காது. இப்போ வந்துட்டு நீங்கள் சக்ஸஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு நம்ம பேமெண்ட் ஐடி. ஸோ அந்த பேமெண்ட் ஐடியை வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ ரேசார்பே கேட்பே வந்துருங்க. எனக்குள்ளே கோமன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நம்பர் ஆஃப் பேமெண்ட்ஸ் வந்துட்டு 1 இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இந்த கிளிக் பண்ணிட்டு இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்போ நம்ம வந்துட்டு 100 சென்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, இப்போ ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இப்போ தானே நம்ம பண்ணோம். ஸோ வந்துட்டு அந்த பேமெண்ட் வந்துட்டு இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் காய்ஸ். ஆல் ரைட், ஸோ இதுதான் காய்ஸ் வந்துட்டு பேமெண்ட் இன்டகிரேஷனு. ஸோ இப்போ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் டுட்டோரியல் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சரிங்களா? ஆல்ரைட் பாய். ஆல்ரைட் காய்ஸ், தேங்க்யூ. பாய் பாய்.